हेलो फ्रेंड्स, वेलकम टू बेस्टीज तमिल। இன்னைக்கு வீடியோல ஒரு DIY ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த டிப் என்ன அப்படினா, அந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் மேல இன்னொரு பாஸ்கெட்டை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ள விழுந்துரும். அந்த பாஸ்கெட் கீழே இருக்கிற பாஸ்கெட்டுக்குள்ளேயே அது மேல உள்ள பாஸ்கெட் விழுந்துரும். எக்ஸாம்பிள், இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பாட்டிலோட ஹைட் வந்து ஒரே ஹைட் கிடையாது. அதனால இந்த மாதிரி ப்ராப்பரா வந்து ஒரு பாஸ்கெட் மேல நிக்காது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கியூவர் ஸ்டிக் கிடைக்குது இல்லையா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குச்சி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை நீங்க இந்த மாதிரி அந்த ஹோல்குள்ள விட்டுட்டு, இப்போ அந்த ஸ்டிக்கு மேல வந்து அந்த பாஸ்கெட்டை வந்து சீட் ஆகுறதுனால உங்களுக்கு கீழே இருக்கிற பாட்டில்ஸ் வந்து என்ன ஹைட் அன்இவனா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கு பாஸ்கெட் வந்து நல்லா நீட்டா நிற்கும். இப்போ நம்மளோட ஆர்கனைசர் பண்றதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு மூணு பேஸ்கெட் எடுத்திருக்கேன். இந்த ஆர்கனைசரை வந்து நீங்க ரெண்டு பேஸ்கெட்லயும் நீங்க பண்ணலாம். ஸோ ஒரே சைஸ் பேஸ்கெட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரே கலர்ஸ் இருந்தா கூட ஓகே, என்கிட்ட வந்து இல்லை, அதனால நான் இந்த மாதிரி ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேஸ்கெட் மேல இன்னொரு பேஸ்கெட்டை வைக்கலாம். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் திருப்பி மாத்தி வைங்க. ஸோ அப்பதான் நம்ம வந்து கீழே உள்ளதையும் நம்ம வந்து நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும், மேல உள்ளதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ல மாத்தி நீங்க வச்சுக்கோங்க. ஸோ ஹரிசாண்டலா ஒரு பாஸ்கெட், வேர்டிக்கலா ஒரு பாஸ்கெட், அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி டேக்ஸ் கிடைக்குது. அது வந்து ஒரு 12 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். 4-5 டேக்ஸ் வந்து 12 ருபீஸ்ல கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்க இந்த மாதிரி மாட்டிக்கலாம். நான் வந்து சென்டரா வச்சு மாட்டுறேன். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நீங்க இந்த பக்கம் ஒரு இந்த எண்டு கார்னர்ல ஒரு டேக், அதுக்கப்புறம் அந்த கார்னர்ல ஒரு டேக், அந்த மாதிரி நீங்க மாட்டிக்கலாம். ஸோ நான் ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு டேக் அப்படி மாட்டிக்கலாம். நான் ஒரு டேக் தான் மாட்டிருக்கேன், நீங்க ரெண்டு டேக் மாட்டிக்கலாம். ஸோ இந்த இந்த சைட்லயும் ஒரு டேக் மாட்டிக்கோங்க. ஸோ மூணு சைட்லயும் நீங்க வந்து டேக் வந்து மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி மாட்டும் போது பேஸ்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். எக்ஸ்ட்ராவா நீட்டிட்டு இருக்கிற அந்த டேகை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே நீங்க வந்து 2 லேயராகவே இந்த ஆர்கனைசரை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட ஹைட்டான கேபினெட்டோ இல்ல செல்ஃபோ இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி வச்சு நீங்க வெர்டிகல் ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கிராசரி ஐட்டம் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எதனாலும் நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து மூணு பேஸ்கெட்ல வந்து செஞ்சு காட்டுறேன். இதுல நீங்க வந்து கீழே உள்ள பேஸ்கெட்ல வந்து சின்ன கம்மியான ஹைட்ல உள்ள திங்ஸ் வச்சுக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற திங்ஸ், பாட்டில்ஸ் எல்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது ஒரு பேஸ்கெட்டை அது மேல வைக்கிறேன், கிரீன் கலர் பேஸ்கெட் மேல. ஆனா டைரக்ஷன் மாத்தி வைக்கிறேன். அதாவது கீழே உள்ள பேஸ்கெட்டும் மூணாவது பேஸ்கெட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்பதான் ஈஸியா வந்து நம்ம எல்லா பேஸ்கெட்டையும் ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரெண்டாவது பேஸ்கெட்டை நம்ம வந்து டேக் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மூணாவது பேஸ்கெட்டையும் மூணு சைட்லயும் நம்ம டேக் போட்டுக்கலாம். இந்த டேகை வந்து மாட்டும்போது கொஞ்சம் கரெக்டான டைரக்ஷனில் நம்ம பண்ணணும். ஒரு சைடில் வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷனில் வச்சு நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு டைட்டாக அது வந்து லாக் ஆகிடும். நீங்கள் மாற்றி மாட்டினீங்கன்னா அந்த டேக் வந்து ஈஸியாக கலண்டு வந்துடும். ஸோ நீங்கள் டேகை தப்பாக மாட்டினீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ அதை நீங்கள் பார்த்து மாட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆர்கனைசர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து வெஜிடபிள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த அண்டர் த சிங்க் கேபினெட்டில் இல்லைனா உங்களோட கவுண்டர் டாப் கீழே வந்து ஹைட் ஜாஸ்தியாக இருக்குது, செல்ஃப் இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து இதில் வந்து என்ன திங்ஸ் வேணுமோ நீங்கள் க்ளீனிங் சப்ளைஸ் இல்லை எதுனாலும் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் ஒவ்வொரு பேஸ்கெட்டுக்கும் நடுவில் நல்லாவே ஒரு பெரியவங்களோட கை உள்ள கடைசி வரைக்கும் போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டேக்ஸை வந்து கரெக்டாக மாட்டினீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக அந்த எண்டில் இருக்கிற திங்ஸையும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஹைட்டான திங்ஸ் வந்து நீங்கள் மேலே உள்ள பேஸ்கெட்டில் வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த எண்டில் உள்ளதை வந்து ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லைட்டாக வந்து அந்த
பேஸ்கெட்டை வந்து சாய்ச்சிக்கோங்க. அப்போ இன்னும் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த சைடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.